ஹாய் மக்கள்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அர்சர் லுக்ஸ். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, டிவிஎஸ் எக்ஸல் 100 ரொம்ப நாளாக வீட்டில் பஞ்சராகி அப்படியே கிடந்தது. ஏன்னா வண்டியும் தள்ளிட்டு போக முடியாது. ஸோ என்ன அப்படின்னா, வீடு கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்ததுனால சரி நாமளே இன்றைக்கி வந்து டயரை கழட்டி கொண்டு போய் பஞ்சர் போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். ஸோ பஞ்சர் போடுறதா இருந்தால் டியூப் கண்டிஷன் வந்து ரொம்ப போயிடுச்சு, டியூப் மாற்றி ஆகணும். ஸோ டயரும் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கினதுலேருந்து அதே டயராக இருந்தது. ஸோ டயர் அண்ட் டியூப் ரெண்டும் சேர்த்தியாக மாற்றிடலாம் அப்படின்ட்டு சேலத்தில் ஒரு பெரிய கடைன்னே சொல்லலாம். ஸோ இந்த கடையில் வந்து டயர் அண்ட் டியூப் ரெண்டுமே வாங்கியிருந்தேன். ஸோ ரெண்டு பிராண்டை வந்து கம்பேர் பண்ணி தான் இந்த டியூப் அண்ட் டயர் வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க, அது என்ன பிராண்டு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மக்கள்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தங்க சொல்லலாம். இன்னைக்கு வந்து வண்டியில் இந்த டிவிஎஸ் எக்ஸல் வண்டி டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மாதம் 15 நாள் ஆயிடுச்சு. ஸோ பொறுமையாக இருக்கு. ஸோ இதனால் வந்து நம்ம அங்கேருந்து வெளியிலேருந்து மெயின் ரோட்லேருந்து டயர் பஞ்சர் போடுறவங்களை கூட்டிகிட்டு வர முடியாது. அதனால் நாமளே கழட்டி டயரை கலந்து போய் டயர் எங்கே வாங்கினேங்கிறத டீட்டெயில் நான் சொல்கிறேன். வெல்கம் டு அவர் சேனல். புரியுது ஸோ இந்த டயருக்கு வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா டிவிஎஸில் 850 டயர் ப்ளஸ் டியூப் சேர்ந்தது. ஸோ எம்ஆர்எஃப்ல வந்து 1070 ரேட் சொன்னது, டியூபும் ப்ளஸ் அந்த டயரும். ஸோ அது டிஸ்கவுண்ட் வந்து 20% பண்ணிட்டாங்க, 1500 டயர். ஸோ இந்த டயர் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்கிறேன். நான் இதுலேயே வந்து நான் எந்த கடையில் வாங்கினதும் ஃபோட்டோ நான் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம அந்த கடையில் வந்து ஃபோட்டோ எடுக்கல, வீடியோ எடுக்கல. ஆனால் பழைய விஷயம் பெரிய கடை சென்ட்ரல் டயர்ஸ் அப்படின்ட்டு நம்ம ரேட்டு ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. நம்ம அங்கே தான் ரெகுலராக வாங்குவோம். ஸோ டிவிஎஸ்ங்கிறதுலாம் போனால் அங்கே வண்டி எப்போவுமே டயர் வந்து நிறையா ரேஞ்சு டயர் இருக்கும். ஸோ நம்ம ரேட் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம். அதுபோக இந்த டயர் வந்து நம்ம வண்டியாக எடுத்து போயிருந்தால் கூட அப்படியே டேரெக்டாக வண்டியிலேருந்து டயரை கழட்டி அவங்களே மாற்றி கொடுத்துருவாங்க. அதை நம்ம இங்கேருந்து டயராகவே கொண்டு போயிடுவோம். ஸோ அங்கே வந்து இந்த டயர் டியூப் மாற்றுறதுக்கு வெளியே அங்கே ஒரு கடைக்கு பக்கத்துலேயே ஒரு ப்ராப்ளம் இருப்பார், 60 ரூபா மொத்தம் வந்து 1050 டயர் டியூபு. அது மாற்றுறதுக்கு ஒரு 1110 ரூபா. ஸோ வாங்க, அடுத்து எப்படி டயர் மாற்றுறதுன்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரியாது, ஏதோ பாத்திரம் வச்சு நீங்கள் டயரை கழட்டி கொண்டு போய் கடையில் கொடுத்து மாற்றிட்டு வந்துச்சு. நீங்கள் தான் பேசுகிறப்போ நீங்கள் இப்போ அப்பா கொடுத்து அங்கே போய் பேசுகிறேன், பொறுமையாக பேசுகிறேன். அப்பா அங்கேருந்து டயர் வாங்கிட்டு வந்து அப்புறம் புது டயர் வாங்கி போகிறாருன்னு நம்ம பார்க்கலாம். வந்து பாருங்களா. ஸோ நம்ம வந்து டயர் ஆல்ரெடி எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்கோம், டயரையும் காட்டிடுறேன். ஸோ இது வந்து டியூப் டயர் அப்படின்ட்டு, ஏன்னா டயர் வந்து எம்ஆர்எஃப் போடுறது லைஃப் நல்லா வரும். ஸோ அதுக்காக வந்து நம்ம எம்ஆர்எஃப் டயரே போட்டுட்டோம். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். நாங்கள் அப்படியே காட்டு கை வைக்க ஒரு நிமிஷம் சும்மா பிடிக்கும் பிடிக்கும் தெரியுதா? டேய் பாப்பா, மூஞ்சி காமிக்கிட்டா, மூஞ்சி காட்டுவோம், யாரை மட்டும் தெரியுதா? தெரியுது தெரியுது. அம்மா
அப்பா வந்தது அப்பா மூடி தெரியுமா வெளியில போலான்னு பார்த்தேன். ஹாய் மக்கள்ஸ், இந்த டயர் வந்து நான் கழட்டும் போதும் ரொம்ப போராடி தான் கழட்டினேன். ஏன்னா அந்த நட்டு வந்து ரொம்ப நாள் அப்படியே இருக்கனால நட்டெல்லாம் அப்படியே ரொம்ப ஜாம் ஆயிடுச்சு. அப்புறம் சுத்தியில் வச்சு தட்டி தான், இது என்ன டவுட் ஆயிடுச்சுன்னா திடீர்னு நட்டு வந்து கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா அப்படின்னு டவுட் ஆயிடுச்சு. என்னடா அது கிளாக்கு ஆன்டி கிளாக்குன்னு சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலாக வந்து நம்ம திருவுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் திருவுனா டைட் ஆகும்ல, இன்னொரு சைடில் திரும்பினா தானே நட்டு வந்து போல்ட்லேருந்து வெளியில் வரும். அது வந்து இந்த டயருக்கு எப்படிங்கிறது டவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாம் ஒரு இமேஜினேஷன் பண்ணி இல்லை இப்படி இந்த சைடில் தான் வச்சு தட்டணும் அப்படின்ட்டு. கையில் ஸ்பேனர் பார்த்திங்கன்னா வண்டியிலேயே வர ஸ்பேனர் வந்து, அது ஒரு ஸ்பேனர் நான் ஏற்கனவே வச்சுருந்தேன் வேறு வண்டியோட ஸ்பேனர், அது செட் ஆகலை. அப்புறம் வந்து அது ஸ்பேனர் நம்பர் என்னன்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த ஸ்பேனர் போட்டு தான் அப்புறம் சுற்றியில் அப்படியே லைட்டாக தட்டி அதுக்கப்புறம் தான் அந்த நட்டை கழட்டினேன். ஆக்சுவலாக இது போகிறது என்ன பிரச்சனைனா, நம்ம இந்த சைடில் ரைட் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பிரேக் ஷூ, இது வந்து பிரேக் ஷூ இந்த சைடில் இருக்கிறது. அந்த பக்கம் ஒன்று கழண்டு தொங்கிட்டுருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாமீட்டருக்கு வர அந்த ஒயர். இதையும் அதையும் அட்ட டைமில் வச்சு தான் நம்ம வந்து போல்ட்டு இது போடணும். போல்ட்டு போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நட்டு வச்சு டைட் பண்ணுறது. சின்ன பிரச்சனைனா இந்த பக்கம் நம்ம வண்டி ரெடி பண்ணி அந்த சைடில் நம்ம அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஏதோ ஒரு சைடில் இந்த பக்கம் அந்த பிரேக் இதுவும் கழுறது. ஸோ அதனால் பொறுமையாக இது பண்ணி தான். அதே போல் அந்த சேக் அப் இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சேக் அப்சர்வன்ட்டு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டயரோட இதில் வந்து போய் உட்காரணும். ஸோ அதையும் கரெக்டாக உட்கார வைக்கணும். ஸோ அது ஒன்று ரெண்டு, ஒரு சைடில் செட் ஆச்சுன்னா இன்னொரு சைடில் கழுறது. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணி ஃபிட் பண்ணுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஆனால் பரவாயில்ல, ஏன்னா நம்ம வண்டியை வந்து தள்ளிகிட்டே போகிறானாலும் அது ஒரு பிரச்சனை. இந்த பஞ்சரான வண்டியை இந்த வண்டியெலாம் தள்ளவே முடியாது. ஸோ அதனால தான் சரி எப்படியாக இருந்தாலும் பரவாயில்ல, நாமளே இது வந்து இன்றைக்கி வந்து விடுறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு விடாமுயற்சியாக இருந்து இதை கழட்டியாச்சு. ஸோ விடாமுயற்சியாக எதை ட்ரை பண்ணாலும் வந்து சக்ஸஸ் கிடச்சிருங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா நான் வந்து டயர் இதுக்கு முன்னாடிலாம் கழட்டினது கிடையாது, ஆனால் பார்த்துருக்கேன் மெக்கானிக் இதில் பஞ்சர் கடையெல்லாம் அவங்க டயர் கழட்டினது. டியூப்லெஸ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த டயர் கழட்டுற வேலை கிடையாது. டியூப் அந்த உள்ள டியூப் இருக்க டயர்லாம் எப்போவுமே டயரை கழட்டி தான் பஞ்சர் போடுவாங்க. ஸோ அப்போ பார்த்தது சரி, ஏன்னா இது வந்து டிவிஎஸ் எக்ஸல் 100 சின்ன வண்டியாக இருந்தனாலையும் சரி கழட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு தான் நானே கழட்டிட்டேன். ஸோ கையில் வச்சுருக்கிறது தான் அதோடய பெரிய போல்ட்டு. ஸோ டயருக்கு எல்லா டயருக்குமே வர்றது தான் இந்த லென்த்துலேருந்து இந்த இதுலேருந்து அந்த சைடு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்டை போட்டுட்டு, சாரி போல்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நட்டை வச்சு ட்ரைட் பண்ணணும். நீங்க மாட்டவே இல்லையா? ரிஹான் இந்த மாதிரி. ஆமா அத சொன்னா போய்தான் நிக்கும் சார். கொஞ்சம் தூரம் எந்த பக்கம் பிரேக் பிடிப்போம்? அந்த பக்கம் தானே பிடிப்போம். முன்னாடி பிரேக் தான் பிடிக்க மாட்டேது, போய் கொஞ்சம் தூரம் போய் தான் நிக்குது. எனக்கு மறந்தே போச்சு. அந்த இது வர லைட் வர போடு மாதிரி தெரியும் தெரியலையா சாமி? சரி சரி.
இப்போ அம்மா இப்படி வாத்துக்கான வாங்கிட்டு கொடுக்குறோம்ல, திரும்ப ஒரு பத்து நாள் ஓட்டி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு திரும்ப போய் வாத்துக்கான வாங்கிட்டு வச்சுருவோம். கீழத்துக்கு முன்னாடியே பெட்ரோல் பண்ணுவோம், காற்று அடிப்போம், நாங்கள் கஞ்ச பண்ணிவிட்டு டயர் கழட்டி கொடுத்துருவோம். வீடு கட் பண்ணிட்டா எனக்கு ஒரு எந்த பக்கம் பிரேக்னே தெரியல, ஞாபகம் இல்ல, தெரியலையே எதை அழுத்தினா நிக்கணும். ஒரே டைம்